மனிதனுடைய ஜீவராசிகள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வாயுள்ளம் கொண்டு அன்பாளித்து வருகின்ற தெய்வமாக விளங்கி வருகின்ற மனித குலத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளினுடைய ஆராதனைக்குட்பட்டு அம்மாவனுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அம்மாவனுடைய பேராற்றலானது மனித குலத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரதிநிதியாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத வைபவம் ஸ்ரீ அம்மாவாவை ஒரு நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்தில் எழுகின்ற பூமியினால் ஹோமம் செய்கிறார்கள். 108 விதமான பூரி சண்டபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்திலிருந்து எழுப்பக்கூடிய புகையானது நாம் சுவாசிக்கின்றோம். அப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய உயிரானது சுத்தமடைகிறது. சரீரத்தில் ஏற்படக்கூடிய விஷயாமுகி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நிவர்த்தியாகிறது. அம்மாவுடைய கருணை கதாசிரமானது நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்பதற்காகத்தான் நாடுகளே யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத வைபவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்முடைய இந்து மதத்திலே யாகத்தின் மூலமாக தெரிவிக்க முடியும் என்பது யாகங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இந்து மதத்திலே செய்தால் அந்த புண்ணியத்தை தராது என்றும் அது அதக்கமமாகும் என்று சொல்வார்கள். அதையாக நம்முடைய புறவடக்கங்களிலே யாகம் என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமானதாக இருக்கிறது. இந்த யாகத்தின் மூலமாகத்தான் நாம் சமர்ப்பித்த பொருள்கள் எல்லாம் அவனந்த இறைவன் அவனந்த தேவதைகள் இவைகள் எல்லாம் ஆவிர்வாதம் செய்து கொள்கிறார்கள். அதாவது உரமாக எடுத்துக் கொள்கிறார். ஓம் ஸ்ரீ பாலாஜியே சுவாஹா. அந்த பாலாஜி சுவாஹா என்று சொன்னால் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்கிறார். அந்த பாலாஜியானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நாம் இந்த தெய்வத்தை ஆகு சமர்ப்பணம் செய்கின்றோம். அந்த தெய்வத்திற்கு வாணிக்க தினங்களை ஏற்படுத்துகிறார். இவைகளெல்லாம் உரமாக செஞ்சு அளிக்கிறார். அப்படி பலவிதமான அக்னி ரூபம் அக்னி என்று சொன்னால் நெருப்பு. அந்த நெருப்பிற்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கிறது, பலவிதமான ரூபங்கள் இருக்கிறது, பலவிதமான சக்திகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் அக்னி ரூபங்களாக ஆகமங்கள் கொண்டிருக்கிறது. அதிலே இங்கு நாம் பாலாஜி என்று சொல்லக்கூடிய அக்னியுடைய பகவானையும் கேவலாகினி என்று சொல்லக்கூடிய பகவானையும் இங்கு யாகத்தை எடுத்துக்கொள்ளிருக்கிறார். நாம் சமர்ப்பிக்கின்ற பொருள்கள் எல்லாம் இந்த வாலாகினி கேவலாகினி என்று சொல்லக்கூடிய சக்தியானது அந்தந்த தெய்வங்களிலே கொண்டு இருக்கின்றது. இந்த கேவலாகினி என்று சொல்லக்கூடிய அகிலி மிக உன்னதமானது. கேவலம் என்று சொன்னால் அம்மான் என்று சகரவிதமான சக்திகளை உள்ளடக்கியவர் கேவலா சக்தி என்று சொல்வார். இந்த கேவலா சக்தி என்று சொன்னால் பத்திரகாளியினுடைய சுரூபமாக அம்மாளானவர் இருக்கிறார். மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குகிறார். அனைவருடைய நலன்கள் மீது அம்மாளானவர் கருணை புரிகிறார். அவருடைய அம்மாளானவர் மிகுந்த சந்தோஷத்தை அடையக்கூடியது இந்த கேவலா சக்தி என்று சொல்லக்கூடிய அம்மா. அந்த அம்மாளுக்கு 8 விதமான அவைகள், 16 விதமான அவைகள் அவர்களுடைய வளர்ந்து இருக்கின்ற தோற்றம் இவர்களை எல்லாம் எதற்காக விதிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு யாகம் நடைபெறுகின்ற பொழுதும் ஒரு சிங்கங்களில் ஏற்படுகின்ற மங்கள காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் முருகேவதா சக்திகள் மூலமாக நினைவுகள் வரக்கூடாது என்பதற்காக அம்மாளானவள் இந்த கேவலா சக்தி இந்த குரூபத்தை ஏந்தி மனித குலத்தை காக்கிறார். அவளை எப்படி காக்கிறார் என்று சொன்னால் யாகத்தின் மூலமாக சக்தி ரூபேன நமக்கு முதலில் மனிதனுக்கு சக்தியானது இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த சக்தியின் மூலமாகத்தான் அம்மாவை நாம் வழிபாடு செய்ய முடியும். அப்படி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அம்மாளுடைய பக்தி என்று சொல்லக்கூடியது நமக்கு ஏற்படுகிறது. அந்த பக்தியின் மூலமாகத்தான் இறைவன் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறான். அப்படி அந்த இறைவனுக்கு
தேவன் மூலமாக பெறக்கூடிய பக்தி அருளானது நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், பக்தியின் மூலமாக தான் கிடைக்கும். இறைவனிடத்தில் வலிவாக இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் மனமிட்டு இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் முதல் விதமாக இருக்கக்கூடிய வெற்றியிடம் வருகிறது. அக்னி பகவானே உண்மை இறைவனை யாருடன் வருகிறானோ போற்றுகின்றானோ அவன் சௌபாகியங்களை அடைகிறான், விதமான மங்கள காரியங்களை அதையிட்டு வருகிறான். அதற்காக இந்த மங்கள காரியங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பகமானது இல்லங்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. இதில் ஏற்படக்கூடிய கதைகளை எல்லாம் நம்மால் விக்கிரகம் இல்லையா, அவரையே அகற்றுகிறார். அப்படிப்பட்ட அம்மாவுடைய கருணை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளி அம்மாவோடும் இந்த மகாஜாமம் என்று சொல்லக்கூடிய உன்னத வைபவம் கிடைக்கிறது. இந்த யாகத்திலே நாம் தவறாமல் கடந்து கொள்கின்ற பொழுது அம்மாவுடைய பரிபூர்ண ஆசைகளானது நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அருளானது எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வீதியாகவும் கிடைக்க வேண்டுமா, அதற்குதான் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தின் மூலமாக எழுதியாமல் ஆச்சரியத்தினாகும் ஆச்சரியம் என்று சொன்னால் பசுமனை. அந்த பசுமனையை சமக்கம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால் எழுதியாமல் அம்மாவுக்கு யாகத்தை செய்ய வேண்டும். இதற்காக அந்த அம்மாவுடைய நமக்கு எழுதியாமல் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு அம்மாவாசி என்றும் நாம் இந்த யாகத்திலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய குழந்தையும் இந்த துறவி மூலமாகத்தான் சகல விதமான அருள்களை பெற முடியும், சகல விதமான நன்மைகள் எல்லாம் சித்தியாகும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு பெற வேண்டும். இந்த யாகத்தினுடைய பையனாக மக்கள் அனைவரும் சௌபாகியங்களை பெற வேண்டும், அதாவது 14 விதமான செல்வங்களை அம்மாவிடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அம்மாவாசியோடும் நாம் இந்த யாகங்களை செய்கிறோம். இந்த யாகத்திலே சார்பிக்கின்ற பொருள்களை எல்லாம் நம்மால் முடிந்தளவு இந்த யாகத்திற்கு வாங்கிக் கொடுக்கலாம். மூலிகை திரவியங்கள், புஷ்பங்கள், நவதானியங்கள், ஆஜிதம் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய இணை, அது சுத்தமான நாட்டினுடைய பசுமாட்டினுடைய நெய்யிலே நாம் ஹோமம் செய்கின்ற பொழுது மகாலட்சுமியானவள் பசுமாட்டியிலே வாசம் செய்கிறார். எங்கெல்லாம் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் தேவராதியினுடைய இல்லத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கிறார், மகாலட்சுமியினுடைய ஆண்டிலே வாசம் செய்கிறார். சுதந்திர பெண்கள் நெற்றியிலே நேர்வர்களிடத்தில் அந்த வகுப்பிலே வைக்கக்கூடிய குடும்பத்திலே மகாலட்சுமியானவர் வாசம் செய்கிறார், பசுமாட்டினுடைய ஆசன வாயுவிலே மகாலட்சுமியானவர் வாசம் செய்கிறார். இப்படி மகாலட்சுமியானவர் இல்லங்களிலே பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும். சகல விதமான குருதேவதா சக்திகள் எல்லாம் அகன்று இல்லங்களிலே சுற்றுச்சல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆஜயம் என்று சொல்லக்கூடிய பசுமையாகவும் அந்த பகுதியை நாம் இந்த யாகத்திற்கு வாங்கி தருகின்ற பொழுது நமக்கு சகல விதமான செல்வங்கள் ஏற்படுகிறது. அதே போன்று வரமலகா, இந்த வரமலகா என்று சொன்னால் இருக்கும்போலம் என்று சொல்வார்கள். இருக்கும்போலம் என்று சொன்னால் அம்மாளானவள் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய உக்ரம், உக்ரமா கோபம், கோபம், ஆக்ரோஷம், காமம் இவைகளை எல்லாம் அம்மாள் மனித குலத்திலிருந்து விக்கிரகம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதன் மனிதனாக வாழ்வதை விட மனிதன் தெய்வமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சாஸ்திரங்களை கூறுகிறது. அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய குரு தேவதா சக்திகள் என்று சொல்லக்கூடிய தீய குணங்கள் இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும். முதலில் யாருடன் தீய நேரங்களை விட்டு அகன்றானோ அவனை தர்மம் செய்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. தர்மம் செய்வது என்று சொன்னால் ஒரு நாணத்தை செய்தால்தான் தர்மம் என்று கூறுகிறது. தீய எண்ணங்களை மனதிலே நினைக்காமல் இருப்பவர்களை தர்மம் செய்தோம். அப்படி தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றக்கூடிய சக்தி நம்மளிடத்திலே அவரை எப்படி அகற்றுகிறார் என்று சொன்னால் அந்த வரமலகாய் மூலமாக பிரத்யங்கராக சிவபெருமானுடைய பசும குணம் என்று சொல்லக்கூடிய வேற்று முகத்திலே இருந்து பிரத்யங்கராக அமரக்கூடியது. அந்த அஸ்திரம் அஸ்திரம் என்று சொன்னால் ஆயுதம். ஓம் சம் கிரீம் பக்தசுகானா ஜிகே வேறாத பக்தியே வேறாத முஷே பக்தியே சம் கிரீம் உபமஸ்வாஹா மூலம் என்று மூலமாக வரமலகாதி மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தீய எண்ணங்கள் அகன்று வருகிறது. உங்களுக்காகத்தான் அந்த வரமலகாதியை
போனோம்.